الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை எதற்காக என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, இந்த வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், லியபுடுவக்கும் ஐயக்கும் அஹசனு அமலா, உங்களில் யார் அழகிய செயல்பாட்டுக்குரியவர் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வையும் அவனுடைய தூதுவரையும் ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் பல்வேறு சோதனைகளை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் தாங்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும்பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா, இலகுவாக நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா, இதற்கு முன் சென்றோர் பசியினாலும் வறுமையினாலும் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அல்லாஹுடைய தூதுவரும் அவரோடு இருக்கக்கூடியவர்களும் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று ஏங்கி தவித்திருக்கிற அளவிற்கு அவர்களெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, தனக்கு ஏற்படுகிற அந்த கஷ்டங்களை யோசித்து யோசித்து மன வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப பெரிய கடனில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், மிகுந்த நோயில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, எங்களால் இந்த உலகத்தில் சோதனையை தாக்குப்பிடிக்க முடியவில்லை, என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்று புலம்பல்களாக மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் எல்லா காரியத்திற்கும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 ஆண்டு காலத்தில் 23 ஆண்டு காலம் நபியாக கழித்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், உலகத்தில் ஒரு மனிதர் சிரமப்படுகிறார் என்றார், கஷ்டப்படுகிறார் என்றார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ஒரு மனிதனால் சிரமப்பட்டிருக்க முடியுமா, கஷ்டப்பட்டிருக்க முடியுமா, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்க முடியுமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு வருகிற கஷ்டத்தை நபிகளாருடைய கஷ்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கும். சின்னஞ்சிறும் உயிர் இழப்புகள், சின்னஞ்சிறு பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் வந்தோடனே நம்முடைய மனசை அப்படி பதற வைப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப வெக்ஸாய் போய் வருத்தப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். சற்று அல்லாஹுடைய தூதுவரை நாம் திரும்பி பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் நமக்கெல்லாம் வந்தால் நாம் தாக்குப்பிடிக்க மாட்டோம், அந்த அளவிற்கு எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹுவின் அருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வந்த எல்லா பிரச்சனையுமே நபிகளார் நிதானித்து கவனித்து எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்று தனக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே தீர்மானித்து கவனித்து அதை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களாக நம்மால் பார்க்க முடியலையே. அல்லாஹுடைய தூதுவரத்தினுடைய வாழ்நாளில் சந்தித்த அந்த சங்கடங்கள் எப்படியான சங்கடங்கள், பொருளாதார ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள், உயிர் இழப்புகள் ரீதியாக பல கஷ்டங்களை நபிகளார் சந்தித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பிரியமான ஒருவரோ இருவரோ இறந்து விட்டால் உள்ளம் தாங்க மாட்டேங்குது. நம்ம பெத்த புள்ள சின்ன கைப்புள்ளையை நாம் இறப்பிற்கு உள்ளாக்கி விட்டோம் என்றால் நம்முடைய மனசு தாங்க மாட்டேக்கு. நபிகளார் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த உயிர் இழப்புகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது.
அந்த அளவுக்கு உயிர் இழப்புகளை அல்லாஹுடைய தூதத்தினுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் ஆமினா அவர்கள். அல்லாஹுடைய தூதுவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தையானவர் இறந்து விடுகிறார். அல்லாஹுடைய தூதர் பிறந்து சிறிது காலத்திலேயே அவருடைய தாயார் ஆமினா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். சிறிய தந்தை பெரிய தந்தை இவர்களுடைய வளர்ப்பில்தான் அல்லாஹுடைய தூதர் வளர்ந்து வந்தார்கள். நன்கு விபரம் தெரிந்து அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தாய் தந்தையை தன்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது, அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு வருத்தம் இருந்திருக்கும், ஈமான் கொண்ட மனிதனாக அவர்களுடைய தாய் தந்தை மரணிக்கவில்லை. தாய் தந்தை இல்லை என்பது ஒரு வருத்தம், நம்முடைய தாய் தந்தை ஈமான் கொண்டவர்களாக இல்லை என்பது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். சாதாரண மனிதர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் கூட அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் அப்படி பதறும். ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹுடைய தூதுவரே, என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு இறந்து விட்டார், அவர் எங்கே இருப்பார்? நரகத்தில் இருப்பார். அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபியை அழைத்து மீண்டும் சொல்கிறார்கள், உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் ஃபின்னார், இரண்டு பேரும் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது, வரலாற்று செய்திகளில் தன்னுடைய தாயின் மையவாடிக்கு கபிர்ஸ்தானுக்கு அல்லாஹுடைய தூதர் சென்று அல்லாஹுடைய தூதர் அழுவார்களாம். விவரம் நன்கு தெரிந்து தாயிடத்தில் கொஞ்சி விளையாடல பாருங்க, கொஞ்சல பாருங்க, அவங்க அவர்கள் அந்த கபருக்கு சென்று அல்லாஹுடைய தூதர் அழுது அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்புக்கான அந்த வாய்ப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. அப்போ எந்த அளவுக்கு மன கஷ்டத்தில் தாய் தந்தையை இழந்த ஒரு மனிதனாகத்தான் அல்லாஹுடைய தூதர் வளர்ந்து வந்தார்கள். வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதரை எடுத்து வளர்த்தவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலி பிறந்து போகிறார்கள். அவருடைய மரண தருவாயில் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபுதாலிப் என்பவர் இஸ்லாத்தை ஏற்காமலே தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மரணித்து விடுகிறார். பெரிய தந்தையினுடைய மரணத்தை அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்கள். சிறிய தந்தை ஹம்சா அவர்களுடைய மரணத்தை சந்தித்தார்கள். தன்னுடைய துவக்ககால ஏகத்துவ பிரச்சாரத்தில் தன்னோடு உறுதுணையாக இருந்த ஒரு மனிதர் ஹம்சா அவர்கள், அவர்களுடைய சின்னத்தாவும் இறந்து போய்விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து ரொம்ப பாசமிக்க நேசமிக்க மனைவியாக வைத்திருந்த ஹதீஜா அன்னவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை அறிந்து மகிழ்ச்செய்தி கிடைத்து ஓடி வந்தார்கள் அந்த மனைவி, தன்னை அரவணைத்து காத்தார்களே அந்த மனைவி, அந்த ஹதீஜா அன்னவர்கள் இறக்கிறார்கள். வரலாற்றில் அதை கவலை ஆண்டாக பதிவு செய்கிறார்கள். எந்த அளவிற்கு ஹதீஜா அவர்களை நபிகளார் நேசித்திருந்தார்கள், பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி வயதுடைய அந்த பெண்களை அவர்கள் மனைவியாக பெற்றிருந்தும் கூட அல்லாஹுடைய தூதருடைய நினைப்பு இந்த ஹதீஜா அன்னவர்கள் மேலே இருந்துச்சு. தன்னை விட 15 வயது மூற்றவராக இருந்தார்கள் ஹதீஜா அன்னவர்கள். ஆனால் அவர்கள் மீது பாசத்தோடும் பரிவோடும் பாசத்தை அன்பு மலையாக கொட்டி கொண்டிருந்தார்கள். அந்த ஹதீஜா அவர்கள் இறந்த அந்த காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் உடைய உள்ளம் மிக வருத்தத்தில் இருந்தது. எந்த அளவுக்குனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், புகாரியில் இடம்பெறுகிற செய்திதான் அது, என்ன அல்லாஹுடைய தூதுவரே, ஃபஇன்னஹு ஃபஇன்லம் யகூனு ஃபித் துன்யா இம்ராவத்துன் இல்லா ஹதீஜா, உலகத்தில் ஹதீஜாவை தவிர வேறு பெண்ணே கிடையாதா? ஒரு ஆடு அறுத்து அன்பளிப்பு செய்தால் ஹதீஜாவுடைய தோழிக்கு கொடுக்கிறீர்கள், எப்போ பார்த்தாலும் ஹதீஜா என்கிறீர்கள், ஹதீஜாவை மறவாதவர்களாக இருக்கிறீர்கள், என்ன ஹதீஜா ஹதீஜான்னு சொல்கிறீங்களே, ஏன் நாங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மனைவிமார்களாக இல்லையா என்று சமகாலத்தில் இருக்கிற மனைவிமார்கள் கேட்குற அளவுக்கு அந்த மனைவியின் மீது பாசம் வைத்திருந்தார்கள். அந்த மனைவியை அல்லாஹுடைய தூதர் இழந்தார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவி ஜைனத் பின்த் ஹுசைமா என்ற ஒரு மனைவியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமாகி 8 மாதத்திலே அவர்களும் இறந்து விடுகிறார்கள். 30 வயசு ஜைனத் பின்த் ஹுசைமா என்ற நபிகளாருடைய மனைவிக்கு
வெறும் 30 வயசிலே திருமணமாகி 8 மாதத்திலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அத்தா அம்மா இல்லை, பெரியப்பா இல்லை, சின்னத்தா இல்லை, இரண்டு மனைவிமார்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை கொடுத்திருந்தான். கதீஜா அன்னவர்கள் மூலியமாகவும் அடிமை பெண்கள் மூலியமாகவும் அல்லாஹ் தூதருக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்திருந்தான். அப்படி வரலாற்றில் பார்க்கும் பொழுது நபிகளாருக்கு 3 அல்லது 4 குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 பேர் இறந்து போகிறாங்களே, அதில் 2 குழந்தைகள் அல்லாஹுடைய தூதருக்கு வகி வருவதற்கு முன்பே இறந்து விட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய 40 வயசுக்கு முந்தைய அவர்கள் இறந்து விட்டார்கள். மீதி இருக்கிற இப்ராஹிம் என்ற அந்த பிள்ளை 18 மாத குழந்தை. அந்த குழந்தை மிகுந்த உடல் சிரமத்திலே அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொஞ்சுகிறார்கள். உயிர் அங்கும் இங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தம் கொடுக்கிறார்கள், அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அப்துர்மான் பின் அவுஃப் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, நீங்க அழுகிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ரஹமத்தாகும், அழுவது என்பது இது இரக்க குணமாகும். தன்னுடைய 18 மாத குழந்தை இப்ராஹிம் அவர்கள் இறந்து கிடக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஐன ததுமான், கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. வல் கல்பு யஹ்சனு, உள்ளங்கள் கவலை கொள்கிறது. வலா நக்குலு இல்லாம இரதாரப்புனா, இருந்தாலும் இறைவன் பொருந்திய அந்த வார்த்தையை தவிர வேறு எதையும் நாங்கள் கூற மாட்டோம். வயின்னா பி ஃபிராக்கிக்க யா இப்ராஹிம் லா மஹசுனூன், இப்ராஹிமே நிச்சயமாக உன்னுடைய இந்த பிரிவு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தருகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அழுது கொண்டே தன்னுடைய இறந்த அந்த குழந்தை இடத்தில் அல்லாஹுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதுவரை போன்று நம்முடைய ஆண் பிள்ளை, நாம் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை, நாம் ஆசையாக வளர்த்த ஆண் பிள்ளை, நாம் ஆடை போட்டு அலங்கரித்த அந்த ஆண் பிள்ளை, நாம் முத்தம் கொடுத்து கொஞ்சிய அந்த ஆண் பிள்ளை தன்னுடைய கரத்தில் இருக்கும் பொழுதே 18 மாத குழந்தையாக இறந்து கடந்தால், நம்முடைய கரத்திலே அவருடைய மரணம் நிகழ்ந்தால், யோசித்து பாருங்கள். 50 கிலோ 60 கிலோ 100 கிலோவின் தூக்கம் இருந்த இந்த ஆணால் தன்னுடைய 18 மாத குழந்தை இறந்த குழந்தையை அந்த நேரத்தில் தூக்கி தாங்கி பிடித்து நிற்க முடியாது. அந்த அளவிற்கு பலவீனமான ஒரு மனிதனாக மாறிவிடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலும் தன்னுடைய மகன் இறந்த அந்த கொடுமையை, அந்த வருத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு துன்பம் இன்றைக்கு லேசா ஒரு கடன் பிரச்சனைனா என்னமோ நம்ம தான் உலகத்திலேயே பெரிய வருத்தப்படுற மாதிரி இருக்கிறோம். இதை நம்முடைய உமா பாப்பா யாராவது பிடித்தவர்கள் இறந்து விட்டால் உடனே உலகமே இருண்ட மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதுவர் சந்தித்த இந்த மரணத்தை போன்று நாம் வாழ்வில் சந்தித்தால் தாக்கு பிடிப்போமா? 3 ஆண் குழந்தை இறந்து போனார்கள். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஜைனப் அவர்களுடைய மகனவர்கள் இறந்து போகிறார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஜைனப் அவர்கள் அல்லாஹுடைய தூதுவரை அழைக்கிறார்கள், என்னுடைய தந்தையாரை வந்து பாருங்கள், உங்களுடைய பேரரை இறக்கப் போகிறார். அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று வருகிறார்கள். பிஞ்சு குழந்தையை தன்னுடைய கையிலே தூக்குகிறார்கள். உயிர் மேலும் கீழுமாக, அந்த பிள்ளையினுடைய மார்பு மேலும் கீழுமாக இழுபட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மழுகிறது. தன்னுடைய கரத்திலே பேர குழந்தையருடைய உயிரும் போகிறது. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கினார்களா இல்லையா? ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய இன்னொரு மகள், அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் என்பவர் 6 வயது, ஒரு சேவல் வந்து அவருடைய முகத்தில் கொத்தி விடுகிறது. முறையான சிகிச்சை இல்லாமல் அந்த அப்துல்லாஹும் இறந்து விடுகிறார். பாப்பா இல்லை, உம்மா இல்லை, பெரிய தந்தை இல்லை, சிறிய தந்தை இல்லை, 3 ஆண் குழந்தைகளை இழந்து விட்டார்கள். 2 பேர குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். வளர்ப்பு மகன் ஜெயித் இப்னு ஹாரிதா, ஒரு வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்தார்கள், வளர்ப்பு மகனும் இறந்து விட்டார். எந்த டிகிரியில், 360 டிகிரியில் அல்லாஹுடைய தூதரை பார்த்தாலும் உயிர் இழப்பு என்ற ஒரே ஒரு இலக்கை வைத்து நபிகளாரை சிந்தித்து பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் அல்லாஹுடைய தூதருக்கு உயிர் இழப்பு. அல்லாஹ் ஆட்டி பார்த்தான், அசைத்து பார்த்தான்.
உலகத்தில் கியாம நாள் வரையிலும் தோன்றுகிற எந்த முஸ்லீமும் எனக்கு வந்த துன்பத்தை போன்று இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் துன்பம் வந்தது கிடையாது என்று புலம்பக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதுவருக்கு அல்லாஹ் இத்தனை உயிரிழப்புகளை கொடுத்தான். அத்தனையும் நபிகளார் தாங்கினார்கள். அத்தனையும் தாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். நம்மால் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய முடியுமா? நம்முடைய வீட்டில் ஒரு உயிரிழப்பு இரண்டு உயிரிழப்பு விழுந்து விட்டாலே நம்மால் தாக்குப்பிடிக்க முடியலையே. அன்றாட வாழ்க்கையை விட்டு முடங்கி உட்கார்ந்து விடுகிறார்கள். சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறார்கள். வாழ்க்கை இருளச் செய்து விடுகிறார்கள். மீண்டும் அடுத்ததோர் வாழ்க்கைக்கு செல்வதற்கு அவருடைய மனம் வராமல் வீட்டிலே சிலந்தி வலையில் பிடிபட்டவர்களாக முடங்கி கிடப்பவர்களை இந்த சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதுவரோ அல்லாஹ் நியமித்த இந்த மரணம் என்பது தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய பிள்ளைக்கோ, தன்னுடைய பேரருக்கோ, தன்னுடைய தாய் தந்தைக்கோ, தன்னுடைய உறவினர்கள் யாருக்கு வந்தாலும் சரிதான். அல்லாஹுடைய தூதர் மரணம் என்பது குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லாரும் ஒரு காலத்தில் இறந்து போகத்தான் போகிறோம். அவர்கள் நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள், நாம் பின்னால் செல்ல போகிறோம் என்ற இந்த கொள்கையை உள்ளத்தில் தாங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதுவர் நின்ற காரணத்தினால், யா அல்லாஹ் எனக்கு நீ எவ்வளவு சோதனையும் தா, அதனை நான் தாங்கிக் கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்தையும் எதிர்கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னும் அல்லாஹ் விட்டு வைக்க இன்னும் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள், மூணு ஆண் குழந்தைகள், நான்கு பெண் குழந்தைகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, நாலு பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்துக்கு செல்கிறார்கள். வெறும் 300 நபர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு போரை அல்லாஹுடைய தூதர் எதிர்கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்த பிறகு நடந்த முதல் போராக இது, வரலாற்றிலே மிகப்பெரும் போராக இது குறிப்பிடப்படுகிறது. வெறும் 300 மனிதர்களை கொண்டு ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய எதிரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். அந்த போருக்கு போகும் பொழுது தன்னுடைய மகளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்கு பொறுப்பாக வைத்து, நீங்கள் பொறுப்பாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் அதிகமாக தருவான் என்று பொறுப்பு நியமித்து விட்டு அல்லாஹுடைய தூதர் போர்க்களத்துக்கு சென்றிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், மதினாவிலே தன்னுடைய பிள்ளை என்பவள் கவலைக்கிடமாக நோய்வாய்ப்பட்டு இன்றா நாளா என்று விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய தூதரோ சமுதாயத்திற்காக போருக்கு சென்றார்கள். என் பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு அல்லாஹுடைய தூதர் முடங்கலை. அல்லாஹ் வானவர்களின் மூலமாக உதவி செய்து அமைதியை பொழிந்து அல்லாஹ் அவர்களுக்கு கரம் கொடுத்த காரணத்தினால் பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் வெற்றி வாகை சூடினார்கள். வெற்றியுடைய மகிழ்ச்சியில் அல்லாஹுடைய தூதர் மதினாவிற்கு நுழையும் பொழுது ஒரு செய்தி வருகிறது, ருக்கையா என்ற அவங்களுடைய மகள் இறந்து விட்டால். அல்லாஹுடைய தூதரே இறந்து விட்டார்கள். ஒரு தந்தையாக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு ஆட்சி தலைவராக சிந்தித்து பாருங்கள். போர்க்களத்திற்கு சென்று வரும்பொழுது இந்த சிறிய படையை வைத்து பெரிய படையை வென்றுவிட்டு வந்த அந்த மகிழ்ச்சியில் இருப்பதா, அல்லது தன்னுடைய மகள் இறந்து கிடக்கிறாள் என்ற அந்த துக்கத்தில் இருப்பதா, அல்லாஹுடைய தூதருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ருக்கையா அன்னவர்கள் இறந்து போறாங்க, உம்மு குல்சும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சும் அவர்களை நபிகளார் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஹிஜ்ரி 9 6 காலம் உஸ்மான் அவர்களும் உம்மு குல்சும் அவர்களும் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஹிஜ்ரி 9 உம்மு குல்சுமும் இறந்து விடுகிறார்கள். ருக்கையா அவங்க இறந்தாச்சு, உம்மு குல்சும் அவங்க இறந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, ஜைனப் என்ற ஒரு மகள் இருந்தார்கள், ஹிஜ்ரி 8 தன்னுடைய 18 இறந்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மகளினுடைய அந்த கபருக்கு அருகில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்க முடிகிறது. 18 பிள்ளை. அப்ப யோசித்து பாருங்க, பேரக்குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஜைனப் அவர்கள் இறந்து போகிறார்கள். பேரனை பறி கொடுக்குறாங்க, பிள்ளைய பறி கொடுக்குறாங்க. பொதுவாக ஆண்களுக்குள்ளது என்னது, பெண் குழந்தால் அவர்களுக்கு உளமாற சைக்காலஜி ரீதியாக ரொம்ப பிடிக்கும். 3 பெண் குழந்தையை உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் பறி கொடுத்தாங்கல்ல,
எங்கேயாவது அல்லாஹுடைய தூதர் புலம்பினார்களா, வாழ்க்கை வெறுத்தார்களா? யல்லா உனக்கு கண் இல்லையா? யல்லா பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாய்? நான் தொழுகிறேன், நோன்பு நோற்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், உன்னுடைய பாதையில் உழைக்கிறேன், என்னை மட்டும் ஏன் வாட்டி வதக்கி எடுக்கிறாய் என்று அல்லாஹிடத்தில் புலம்பக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹுடைய தூதுவரை வரலாற்றில் எங்கும் நம்மால் காண முடியவில்லை. எல்லா சோதனையும் அல்லாஹுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். இன்னும் இறுதியாக அல்லாஹ் சோதித்த அந்த சோதனை இருக்கு பாருங்க. அல்லாஹுடைய தூதுவர் மரண தருவாயில் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதுவர் படுத்திருக்கிறார்கள். தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா, என்னுடைய ஈரக்குல ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமா அவர்கள் மீது உள்ள நபிகளாருடைய பிரியம் என்பது வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரியம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அலி அவர்கள் சொன்னார்கள், நான் இன்னதோர் கல்யாணம் முடிக்க போறேன், திருமணம் முடிக்க போறேன் என்று சொல்லும் பொழுது என் மகள் ஃபாத்திமாவை நோவினை செய்வதாக இருந்தால் வேண்டாம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஏதாவது வேலை நிமித்தமாக சென்றால் ஹசன் ஹுசேன் அவர்களுடைய ஃபாத்திமா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று இரண்டு பொடியர்களை எங்கே என்று சொல்லி அழைத்து முத்தம் கொஞ்சம் விட்டு செல்வார்கள். புள்ள மேல உள்ள பாசம், ஃபாத்திமா எனக்கு ஈரக்குழம்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதுவருக்கு ஏதாவது ஒரு செய்தியை மனைவிமார்களே சொல்லி உடனே வைங்களேன், அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருந்தாலும் சரி, ஹஃப்ஸா அவர்களாக இருந்தாலும் சரி, தான் ஃபாத்திமா அவர்களை அழைத்து உங்கள் தந்தைகிட்ட சொல்லுங்களேன், பிடிச்ச ஆளை வச்சு அப்படி நெருங்கினா அதை அப்ரோச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ரசூல்லாவுட்ட ஃபாத்திமா அண்ணவர்களை வச்சு அப்படி மூவ் பண்ணுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃபாத்திமா அவர்கள் மீது நபிகளால் நேசம் கொண்டிருந்திருப்பார்கள், அவ்வளவு பாசம். தான் மரண தருவாயில் படுத்திருக்கிற அந்த வேளையில் அல்லாஹுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறார்கள். மக்களெல்லாம் இருக்கிறார்கள், மனைவிமார்கள்லாம் இருக்கிறார்கள், ஃபாத்திமா என்ற தன்னுடைய மகளை மாத்திரம் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டுவார், இந்த வருடம் இரண்டு முறை எனக்கு ஓதி காட்டியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு செல்கிறார்கள், இந்த நோயின் கடுமை எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது ஃபாத்திமா, நான் இந்த நோயில்தான் இறந்து போக உள்ளேன் என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஃபாத்திமா அவங்க அழுகுறாங்க, கதறுகிறார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு பின்பு நீ தான் முதலிலே இறந்து வருவாய் மறுமைக்கு. இதில் பாருங்க, தன்னுடைய உயிருக்கு மிக நெருக்கமாக அன்பு பாராட்டிய ஒரு மகள் ஃபாத்திமா, ஒரு தந்தை வாழுகிற காலத்தில் தனக்கு என்ன சிரமம் வந்தாலும் பிள்ளைட்ட சொல்லுவாரா? வெயில நிற்பார், கொட்டும் மலையில் இருப்பார், பல சிரமங்களை அனுபவிப்பார், நோய்வாய்ப்பட்டிருப்பார், காய்ச்சல் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். மகா வந்து உடம்பு எப்படி வாப்பா இருக்குன்னா நல்லா இருக்கும் பாரு. நம்ம நம்முடைய கஷ்டத்தை சொல்லி அந்த புள்ள வருத்தப்பட்டுருச்சுன்னா, ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த நோயில் தான் நான் இறந்து போக உள்ளேன் ஃபாத்திமா. ஃபாத்திமா அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள்? இன்னும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு சோதனை, தன்னுடைய வாயினாலே தன்னுடைய மகளின் மரணத்தை அல்லாஹ் சொல்ல வைத்தான். சொல்ல முடியுமா இன்னைக்கு? நம்ம பிள்ளை சீரியஸாக ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்குது, இறந்து போயிரும்னு தெரியும், டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருங்கிறாங்க. நம்ம போய் உங்கள் மகள்கிட்ட நீ இறந்து போயிடுவோமான்னு யாராவது சொல்லுவோமா? கதைகளாக பார்க்காதீர்கள், உங்கள் பிள்ளையை அந்த இடத்தில் வைத்து பாருங்கள். யாரும் சொல்ல மாட்டோம், ஒன்றும் இல்லைம்மா, அது பாப்பா இருக்கிற டாக்டர் இருக்கிறாங்க, அல்லாஹ் இருக்கிறா, உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருந்து சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்ல வைத்தான், எனக்கு பிறகு நீ தான் ஃபாத்திமா இறந்து மடிந்து வருவாய் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்லும்பொழுது யோசித்து பாருங்கள். ஒரு ஆணுக்கு இயல்பாகவே பெண் குழந்தை இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசத்தோடும் ரொம்ப பரிவோடு வைத்திருப்பார்கள். அந்த பெண் பிள்ளையை நோக்கி சொல்கிறார்கள், நீயும் இறந்து விடுவாய் ஃபாத்திமா என்று சொன்னார்கள். 6 மாதம் கழித்து ஃபாத்திமா அன்னவர்களும் இறந்தார்கள் நபிகளாருக்கு பின்னால். நபிகளாருக்கு உதவி செய்வதற்கு அண்ணன் தம்பிகள் உண்டா? அக்கா தங்கைகள் உண்டா? வரலாற்றில் நெருங்கிய உறவினர்களாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது யாரும் அவர்களுக்கு இல்லை. எத்தனை தொடர் மரணங்கள், தாய் தந்தை இழந்தார்கள், சிறிய தந்தை இழந்தார்கள், பெரிய தந்தை இழந்தார்கள், வளர்ப்பு மகனை இழந்தார்கள்,
தன்னுடைய இரண்டு மனைவிமார்களை இழந்தார்கள், இரண்டு பேரக்குழந்தையை இழந்தார்கள், மூன்று ஆண்மக்களை இழந்தார்கள், மூன்று பெண்மக்களை இழந்தார்கள், நான்காவது மகளினுடைய மரணத்தை தன்னுடைய வாயினாலே மொழிந்தார்கள், போர்க்களத்தில் பல நெருங்கிய சகாபாக்கள் இறந்திருக்கிறார்கள், அதனுடைய வருத்தம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உயிர் இழப்புகள் என்ற ஒரே ஒரு துறையில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்டிவிக்கப்பட்டார்கள், மிகுந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் இத்தனை உயிர் இழப்புகள் வந்தும் அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்காக உழைத்தார்கள், குடும்பத்திற்காக உழைத்தார்கள், சிரித்தார்கள், சமுதாயத்தோடு மக்களோடு மக்களாக இருந்தார்கள். நீங்க என்ன கஷ்டம் சொல்றீங்க? சின்ன சின்ன கஷ்டம் வந்தோடனே வாழ்க்கை இரண்டு போயிடுச்சா? ஏன் அல்லாண்ட பிரார்த்தனை செய்தால் அது எல்லாம் உங்களுக்கு சரி செய்யப்படாதா? அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மோமீனுக்கு ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பாக இருந்தாலும் இல்லா கஃபரலஹா, அதன் மூலியமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹத்தாய் ஷௌகத்து ஷாக்குஹா, அவரின் காலில் குத்தப்படுகிற முள் முதற்கொண்டு. ஒரு முள்ள குத்துனா கூட அல்லாஹ் இதன் மூலியமாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நினைத்தால் பாவத்தை மன்னிப்பான். கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா, மனநிம்மதி இல்லையா, உயிர் இழப்புகள் ஏற்படுகிறதா, உலகத்தில் வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறதா, சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த சோதனை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு நாடுகிறான், அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு என்ற மலையை தர நாடுகிறான். இந்த மன்னிப்பு என்பது நமக்கு வந்தால் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைந்து விடுவோம், உயர்தர படித்தரத்தை அடைந்து விடுவோம். அல்லாஹ் நம்மை சோழவாசியாக மாற்றுவதற்காகத்தான் மற்றவர்களை விட நமக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் சோதனையை தருகிறான். அந்த சோதனையை அல்லாஹ் எப்படி சொன்னார் அந்த மாதிரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எப்படி எதிர்கொண்டார்களோ அந்த எதிர்கொள்வதாக, மன கவலை இல்லாமல் கவலையெல்லாம் போக்கிவிட்டு நாமும் அல்லாஹ்வுக்காகத்தான் செல்ல இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்களும் வரக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாம்ல, இதா அஸாபத்துஹு முஸீபா, அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமாக, ஒரு மோமீனாக, ஈமான் கொண்ட ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் நாமே அல்லாஹ்விடத்தில் செல்லத்தான் இருக்கிறோம், நாமே அல்லாஹ்வை நோக்கி போகத்தான் இருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, இந்த உலகம் என்பது முஸ்லிமுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை அல்ல. மறுமை என்பதுதான் நிலையான வாழ்க்கை, மறுமைதான் இலக்கு என்று களத்தில் இந்த உலகத்தில் உழைக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் சகித்து பொறுத்து பொறுமை காத்து நன்மை எதிர்பார்த்து மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற அந்த உத்தரவாதத்துடன் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இதைவிட பன்மடங்காக அல்லாஹ் பல நபர்களை சோதிக்கத்தான் செய்வான், நம்மை விட பெரும் துன்பத்திலே பல நபர்களை அல்லாஹ் ஆழ்த்தத்தான் செய்வான். அதையெல்லாம் பொருந்தி கொண்டு நமக்கு அல்லாஹ் தருகிற கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வோம், அதற்கான மாற்றத்தை இறைவனிடத்திலே கேட்போம். அப்படி இறைவன் இந்த உலகத்திலே நம்மை சோதித்தால் அதற்கான பாவ பரிகாரத்தை மறுமையில் நமக்கு தருவான் என்ற அந்த உன்னதமான உயர்தர உறுதியான நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலிமையை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மவர்கள் அனைவருக்கும் கொடுப்பானாக என்று கூறியவனாக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.